வணக்க மக்களே, இன்னைக்கு நம்ம வீடியோல கம்மியான பட்ஜெட்ல காம்பாக்டான வீடு பார்க்க போறோம். உடனே நிறைய பேர் இது கம்மியான பட்ஜெட்டானு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த இடத்துல சல்லடை போட்டு சளிச்சாலும் இதை விட கம்மியான பட்ஜெட்ல வீடு பார்க்கவே முடியாது. அந்த அளவுக்கு டெவலப்பான ஏரியால சுத்தி வர வீடுகளா இருக்கிற மாதிரியான லொகேஷன்ல இந்த வீட்டை கட்டியிருக்காங்க. மெயினான லொகேஷன்ல பட்ஜெட் வீடா ரெடி பண்ணியிருந்தாலும் ஸ்பேசிஸான கார் பார்க்கிங், லிவிங் ஏரியா, கிச்சன், மாஸ்டர் பெட்ரூம், கிட்ஸ் பெட்ரூம், அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம், அவுட்டர் டாய்லெட் கம் பாத்ரூம்னு எல்லாமே கொடுத்து வசதியாகவும் அழகாவும் வீட்டை கட்டியிருக்காங்க. இன்னைக்கு இந்த வீட்டோட ஏ டு இசட் டீடைல்ஸை நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம இது நம்ம வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கறது மேற்கு பார்த்த மாதிரியான சைட்ல வடக்கு பார்த்த மாதிரியான மெயின் டோர் வச்சு கட்டப்பட்ட 2BHK வீடு. வீடு கட்டுறக்காக 20 அடி அகலமாகவும் 50 அடி நீளமாகவும் உள்ள 2.5 சென்ட் லேண்ட் ஏரியாவில் பில்டிங்கை 900 ஸ்கொயர் ஃபீட்டில் ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு சிம்பிளாக இருந்தாலும் நீட்டான டிசைன் ஒர்க்லாம் கொடுத்து மல்டி கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி அட்ராக்டிவாக ஃப்ரண்ட் எலிவேஷனை ரெடி பண்ணியிருக்காங்க. என்ட்ரன்ஸில் எலிவேஷனோட டிசைனுக்கு ஏற்ற மாதிரி அழகான மெட்டல் கேட் இருக்குது. இந்த கேட் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே வந்ததும் முதல்ல பார்க்கிங் ஏரியா அளவு 10x16. தாராளமாக ஒரு பெரிய காரை நிறுத்தி டூ வீலர் நிறுத்துற அளவுக்கு பார்க்கிங் ஏரியாவை ரெடி பண்ணி பார்க்கிங் ஏரியாவோட ஃப்ளோரிங்க்கு ஃபுல்லாமே ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸும் வாலுக்கு செராமிக் டைல்ஸும் சீலிங்கில் நிறைய ஸ்பாட்லைட் ஒர்க்கும் செஞ்சுருக்காங்க. இந்த வீட்டோட வாட்டர் ஃபெசிலிட்டிக்கான போர்வெல்லும் வாட்டர் சம்பும் இதே பார்க்கிங் ஏரியாவில் இருக்குது. இது வடக்கு பார்த்தபடி அமைஞ்சிருக்கிற வீட்டோட மெயின் டோர். மெயின் டோரை ஃப்ரெஞ்ச் டோர் டைப்பில் டீக்குள்ள ரெடி பண்ணி பார்க்கிங் ஏரியாவிலேருந்து 2 படிக்கட்டேறி போகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. மெயின் டோர் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே வந்ததும் முதல்ல நம்ம பார்க்குறது வீட்டோட லிவிங் ஏரியா அளவு 10x16. காம்பாக்டான லிவிங் ஏரியாவாக இருந்தாலும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக டிசைன் பண்ணி ஃப்ளோரிங்க்கு ஹை கிளாஸியான வெட்டிஃபை டைல்ஸும் சீலிங்கில் பிளாஸ்டர் பாரிஸில் டிசைன் ஒர்க்கும் ஒன் சைட் வாலில் கான்ட்ராஸ்டான கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங் ஒர்க்கும் வென்டிலேஷனுக்கான விண்டோஸும் கொடுத்து சூப்பராக பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த லிவிங் ஏரியாலேயே ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி பூஜா யூனிட்டுக்கான செட்டப்பும் இருக்குது. லிவிங் ஏரியாவோட ஈஸ்டர்ன் சைடில் வீட்டோட சவுத் ஈஸ்ட் கார்னரில் வாஸ்துப்படி அமைஞ்சிருக்கிற கிச்சன் பார்க்கறதுக்கு முன்னாடி கிச்சனோட ஓப்பனிங் ஆர்ச்சில் பண்ணியிருக்கிற டிசைன் ஒர்க்கை பார்க்கலாம். டிசைன் ஒர்க்கை பார்த்துட்டு அடுத்ததான் நம்ம பார்க்குறது வீட்டோட கிச்சன். அளவு 10x8. காம்பாக்டான கிச்சனாக ரெடி பண்ணி வென்டிலேஷனுக்கான விண்டோஸும் வால் ஃபுல்லாக கிளாஸ் என செராமிக் டைல்ஸ் கொடுத்து எல் ஷேப் கவுண்டர் டாப், எல் ஷேப் ஸ்டோரேஜுக்கான லாஃப்ட்ஸ்லாம் செஞ்சு கிச்சனை காம்பாக்டாக சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. லிவிங் ஏரியாவோட ஈஸ்டர்ன் சைடில் வீட்டோட கிச்சனோட ஓப்பனிங் ஆர்ச்சுக்கு அட்ஜஸ்டண்ட்டாக ஃபஸ்ட் பெட்ரூமோட டோர் இருக்குது. பெட்ரூமோட டோர்ஸுக்கு எல்லாமே அழகான டிசைனில் ரெடிமேட் ஃப்ளஷ் டைப் உட்டன் டோர் மாட்டியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற வீட்டோட ஃபஸ்ட் பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூமாக 10x16 அளவில் ரெடி பண்ணியிருக்காங்க. லிவிங் ஏரியாவில் பார்த்த மாதிரியே இங்கேயும் ஒன் சைட் வாலுக்கு கான்ட்ராஸ்டான கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங் ஒர்க் செஞ்சு ஸ்டோரேஜுக்கான லாஃப்ட்ஸும் செல்ஃப்ஸும் வென்டிலேஷனுக்கான விண்டோஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமில் அட்டாச்சு டாய்லெட்க்கும் பாத்ரூமும் பிளான் பண்ணியிருக்காங்க. டாய்லெட்க்கும் பாத்ரூமோட டோருக்கு PVCயில் வெயிட்லெஸ் டோர் மாட்டியிருக்காங்க. இந்த டாய்லெட்க்கும் பாத்ரூமோட அளவு 4.5x7. வெஸ்டர்ன் க்ளாஸர் டைப்பில் ரெடி பண்ண போகிறாங்க. ஃப்ளோரிங்க்கு ஆன்டிஸ்கிட் டைல்ஸும் வாலுக்கு செராமிக் டைல்ஸும் லே பண்ணியிருக்காங்க. டாய்லெட்க்கும் பாத்ரூமுக்கு தேவையான சானிட்ரிவேர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே கஸ்டமரோட ரெக்யர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி மாட்டி கொடுப்பாங்க. இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட செகண்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூம் 10x8 அளவில் கிட்ஸ் பெட்ரூமாக இருக்குது. ஃபஸ்ட் பெட்ரூமில் பார்த்த மாதிரியே வென்டிலேஷனுக்கான ப்ரொவிஷன்ஸும் ஸ்டோரேஜுக்கான ப்ரொவிஷன்ஸும் ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமில் அட்டாச்சு டாய்லெட்க்கும் பாத்ரூமும் பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த டாய்லெட்க்கும் பாத்ரூமோட அளவு 4.5x6. இந்த வீட்டில் வர எல்லா டாய்லெட்க்கும் பாத்ரூம்லேயுமே தேவையான சானிட்ரிவேர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே கஸ்டமரோட ரெக்யர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி பிராண்டட் சானிட்ரிவேர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸில் மாட்டி கொடுப்பாங்க. மெயின் டோர் தாண்டி அமைஞ்சிருக்கிற வீட்டோட டெரஸ் போகிறக்கான ஸ்டார்கேஸ்க்கு கீழே இந்த வீட்டோட அவுட்டர் காமன் டாய்லெட் கம் பாத்ரூம் இருக்குது. இந்த டாய்லெட் கம் பாத்ரூமோட அளவு 4x6. இதை இண்டியன் க்ளோசர் டைப்பில் ரெடி பண்ணியிருக்காங்க. இங்கேயும் பாத்ரூமோட ஃப்ளோர் குவாலுக்கும் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. டெரஸ் போகிறக்கான ஸ்டார்கேஸ் அவுட்டரில் காமனாக கொடுத்துருக்கிறதுனால ஃப்யூச்சரில் மேலே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி ரெண்டர் விடுற மாதிரி இருந்தாலும் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி இந்த வீட்டையும் காலம் போஸ்டெலாம் கொடுத்து ஃபுல்லி ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சராக பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டார்கேஸ் வழியாக மேலே டெரஸ் பண்ணோம்னா டெரஸில் துணி துவைக்கிறதுக்கான மேடை, துணி காய போடுறக்கான ஆங்கிள், ட்ரிங்கிங் அண்டு போர்வெலுக்கான ஓவர் டேங்க்ஸ் இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த அழகான வீடு கோயம்புத்தூர் சரணம்பட்டி லொக்கேஷனில் கட்டி சேலுக்காக ரெடியாக இருக்குது.
இந்த வீட்டை லேண்டோட சேர்த்து 47 லட்சம் ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. வீட்டோட மற்ற டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். மறக்காமல் இன்றைக்கி நம்ம பார்த்த காம்பாக்டான வீட்டோட பிளானிங் அண்ட் டிசைனுக்கு 10ல் எவ்வளோ மார்க் கொடுக்கலாங்கிறத கமெண்டில் சொல்லிவிட்டு இது நம்ம வீடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.